வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு காவலர் தேர்வில் முக்கியமான பகுதியான உளவியலிருந்து விடுபட்ட எழுத்தை கண்டறிக என்கின்ற ஒரு பகுதியை தான். கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்தை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அந்த எழுத்துங்கிறது ஆங்கில எழுத்துக்களாக இருக்கும். ரொம்ப எளிமையான உத்தி தான். இந்த கேள்விக்கு விரைவாகவும் மிகச்சரியாகவும் பதில் எழுதணும் அப்படின்னா, வினாத்தாள் வாங்கினோடனே முதல் வேலையாக உங்களுடைய கேள்வித்தாளில் ரஃப் ஒர்க்னு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ரஃப் ஒர்க் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிடுங்க. போயிட்டு ஏபிசிடியை வரிசையாக எழுதிங்க. ஏபிசிடி அல்பபெட்ஸை இசட் வரைக்கும் வரிசையாக எழுதிட்டு அதற்கு சரியாக நம்பர் போடுங்க. ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஏறு வரிசையில் நம்பர் எழுதிக்கோங்க. மொத்தம் 26 எழுத்துக்கள். ஏவுக்கு 1 அப்படின்னா இசட்டுக்கு 26 இருக்கும், சரிதானே? பிறகு இந்த கேள்வி வரும்பொழுது அந்தந்த எழுத்துக்கு நிகரான எண்ணை எழுதிருங்க. இப்போ ஈக்கு என்ன எழுத்து? ஈக்கு 5. அடுத்தது எம்முக்கு என்ன எழுத்து? எம்முக்கு 13. ஹெச்சுக்கு என்ன எழுத்து? ஹெச்சுக்கு 8, சரிதானே? அது மாதிரி எண்ணுக்கு, எண் இங்கே இருக்கு, எண்ணுக்கு 14, ஓவுக்கு 15, ஏவுக்கு 1, சரிதானே? அடுத்தது ஐக்கு 9. இது என்ன நமக்கு தெரியாது, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன எழுத்து வரப்போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த டிக்கு என்ன? டிக்கு 4. இப்படி எழுதிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இது நீங்கள் எளிமையாக கேள்வியை உடச்சிடலாம். சரி, ஒன்று கூட்டலாக இருக்க போகுது, கழுத்தலாக இருக்க போகுது, அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக ஏறப்போகுது, மூணு மூணாக ஏறப்போகுது, நாலு நாளாக ஏறி வரப்போகுது, அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக குறையப்போகுது, ஒவ்வொன்றா குறையப்போகுது. ஸோ ஏதோ ஒரு டெக்னிக் தான், ஏதோ ஒரு வழியை தான் இதில் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது என்ன வழின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முறை தான் எக்ஸாமினேஷனுக்கு வரப்போகுது, இந்த டெக்னிக் தான் எக்ஸாமினேஷனுக்கு வரப்போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சில உத்திகளை நம்ம பயிற்சி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எக்ஸாமினேஷனில் விரைவாக உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செஞ்சிடும். விரைவாக நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத, விரைவாக இதில் என்ன உத்திங்கிறத நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உளவியல் கேள்வித்தாள்லையும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கேள்வினா இந்த கேள்வி இல்லை, இது மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இப்போது இதை பாருங்கள், இதுலேருந்து ஏதாவது நமக்கு கிடைக்க முடியும்னு பாருங்கள். கூட்டுங்க, கழிங்க, கிராஸில் கூட்டுங்க, கிராஸில் கழிங்க, எப்படி வேணால் பண்ணுங்கள். முதல் உத்தி என்னவாக இருக்கும்னா கூட்டலாக தான் இருக்கும். முதல் உத்தி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கூட்டல். 5 8 கூட்டினா 13, சரிதானே? அப்போது நடுவில் இருக்கிற இந்த எழுத்து எதற்கு நிகரானது? முதல் எழுத்தின் எண்ணையும் கடைசி எழுத்தின் எண்ணையும் கூட்டினா உங்களுக்கு 13 கிடைக்குது. 13 நிகரான எண் என்ன? எம். 14 1 கூட்டினா 15. 14 1 கூட்டினா 15. 15 நிகரான எழுத்து ஓ. அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, 9 4 கூட்டுங்க. 9 4 கூட்டினீங்கன்னா 13. 13 நிகரான எழுத்து எம். அப்போது இந்த கேள்விக்குறியை நீக்கும் எழுத்து எது அப்படின்னா எம். அப்போ சரியான விடை எம் என்பது. உத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட இடைவெளி, அப்படி இல்லைன்னா இன்க்ரீஸிங் கேப்ஸ், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸிங் கேப்ஸ். இப்படி தான் இருக்க போகுது கேள்வி. இந்த கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இதில் நம்ம பார்த்த உத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்தின் எண்ணையும் கடைசி எழுத்தின் எண்ணையும் கூட்டினா நமக்கு ஒரு எண் கிடைக்கும். அந்த எண்ணுக்கு நிகரான எழுத்து தான் இந்த கேள்விக்குறியை நிரப்பும் எண். 9 4 13. 13 நிகரான எழுத்து எதுன்னா எம், சரிதானே? நீங்கள் பார்க்குறது அடுத்த உத்தி. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதற்கு நிகரான எண்ணை எழுதிடுங்க. இப்போ ஐக்கு நிகரான எண் என்ன? ஐக்கு நிகரான எண் 9. எஃப்க்கு நிகரான எண் என்ன? 6, சரிதானே? அடுத்தது ஈக்கு நிகரான எண் 5. ஜிக்கு நிகரான எண் 7 எழுதியாச்சு. ஈக்கு நிகரான எண் என்ன? 5. சிக்கு நிகரான எண் 3. அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம மேலே பார்க்குறது என்ன? 9 6. கீழே பார்க்குறது இது அடுத்த உத்திங்க. இந்த உத்தியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது 5 7. ரெண்டுத்தையும் கூட்டலாமா? ரெண்டுத்தையும் கூட்டினா 6 7 13 3 மீதி 1 10 15, 153. நல்லா கேட்டுக்கோங்க, 153 5 3 இங்கே இருக்குது. இந்த 5 இங்கே வந்துருச்சு, இந்த 3 இங்கே வந்துருச்சு. அப்போது இந்த எண்ணெய் என்னவாக இருக்கும்? 1, சரிதானே? 1
நிகரான எழுத்து எது? ஏ. அப்போ இந்த கேள்விக்குறியை நிரப்பும் எண் ஏ. இது ஒரு உத்தி, இந்த உத்தியை எளிதாக நினைவில் வச்சுக்கோங்க, எக்ஸாமினேஷன் டைமில் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அடுத்த வினா மாதிரி என்ன சீக்ரெட் உள்ள இருந்தாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டியது ஒரு விஷயத்தை, அது என்னன்னா எழுத்துக்கு நிகரான எண்ணை எழுதிடணும். சரிதானே? இசட்டுக்கு நிகரான எண் 26, எஸ்ஸுக்கு நிகரான எண் என்ன? எஸ்ஸுக்கு நிகரான எண் 19, ஜிக்கு நிகரான எண் 7, எம்முக்கு நிகரான எண் 13, டிக்கு நிகரான எண் 4, ஐக்கு நிகரான எண் 9, எஃப்க்கு நிகரான எண் 6, இக்கு நிகரான எண் 5, ஹெச்சுக்கு நிகரான எண் 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல முன்னாடி பார்த்துருங்க. இங்கே இந்த வரிசையில், இந்த வரிசையை பாருங்க, இந்த வரிசையில் என்ன எண் கிடைக்குது? 26 கிடைக்குது. இந்த வரிசையில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 19 7 கூட்டினீங்கன்னா 26 கிடைக்குது, 13 4 கூட்டுங்க 17, 17 + 9 26 கிடைக்குது, 6 + 5 11, 11 + 8 19. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வரிசையில 26, முதல் வரிசையில், ரெண்டாவது வரிசையில 26, மூணாவது வரிசையில 26, அப்போ நாலாவது வரிசையில நமக்கு கிடைக்க வேண்டிய விடை என்ன? 26. இங்க எந்த எண் போட்டா 26 கிடைக்கும் பாருங்க, அதான் சரியான விடை. இங்க எந்த எண் போடலாம்? 6 + 5 11, 11 + 8 19. 26 வரணும்னா இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட சேர்த்து கூட்டினீங்கன்னா 19 கூட எதை கூட்டினீங்கன்னா 26 கிடைக்கும், 19 கூட 7 கூட்டினீங்கன்னா 26 கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம இங்கே 7 ஒரு எண்ணை எழுத முடியாது, இங்கே 7 நிகரான எழுத்தை தான் எழுதணும், 7 நிகரான எழுத்து ஜி. அப்போ இந்த கேள்விக்குரிய நிரப்பும் எழுத்து ஜி, சரியான விடை ஜி. சரி, அடுத்த மாதிரி வினா, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் இருக்குமா, இல்லை வேற ஏதாவது மாதிரியான கேள்விகள் இருக்காதா அப்படின்னா, எந்த மாதிரியான கேள்விகளாக வேணா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, சில உத்திகள், சில கான்ஸ்டன்டான உத்திகளை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. அதில் ஒரு முக்கியமான உத்தி என்ன அப்படின்னா, இந்த கேள்வியில் நீங்கள் பார்க்க முடியும், பி அப்படிங்கிறது முதல்லேருந்து கவுண்ட் பண்ணும்பொழுது ரெண்டாவது இடத்துல இருக்குது, ஒய்ங்கிறது எதில் இருக்குது? கடைசியிலேருந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, பிங்கிறது முதல்லேருந்து ரெண்டாவது இருக்குது, ஒய்ங்கிறது கடைசியிலேருந்து ரெண்டாவது இருக்குது, சரிதானே? சிங்கிறது முதல்லேருந்து மூணாவது இடத்துல இருக்கு, எக்ஸுங்கிறது கடைசியிலேருந்து மூணாவது இடத்துல இருக்கு, ஈங்கிறது முதல்லேருந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு, விங்கிறது கடைசியிலேருந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு, சரிதானே? 1 2 3 4 5 1 2 3 4 5 சரியா? ஜிங்கிறது 1 2 3 4 5 6 7 இடத்துல இருக்கு, டிங்கிறது கடைசியிலேருந்து 1 2 3 4 5 6 7 இடத்துல இருக்கு, கேங்கிறது 7 8 9 10 11 இடத்துல இருக்கு, பி அப்படிங்கிறது கடைசியிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இடத்துல இருக்கு, சரிதானே? அடுத்தது எம்ங்கிறது முன்னாடியிலேருந்து எத்தனை இடத்துல இருக்கு? எம்ங்கிறது முன்னாடியிலேருந்து 13 இடத்துல இருக்கு, கடைசியிலேருந்து 13 இடத்துல எந்த எழுத்து இருக்கோ அதுதான் இந்த கேள்விக்குறியை நிரப்பும் எண். அப்போ எம்ங்கிறது முதல்லேருந்து 13 இடத்துல இருக்கு, கடைசியிலேருந்து 13 இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, இசட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கடைசியிலிருந்து 13 இடத்துல இருக்கிறது என். அப்போ கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து என், சரியா? என் அப்படிங்கிறது சரியான விடை, சரிதானே? அடுத்த உத்திக்கு போகலாம். அடுத்த மாதிரி வினா இதுதான். இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இது வரைக்கும் நம்ம பார்த்த உத்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கூடுதல், ஒரு எழுத்துக்கு நிகரான எண் மற்றும் மற்றொரு எழுத்துக்கு நிகரான எண், இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்தின் எண் கிடைச்சிச்சு, சரிதானே? அடுத்த உத்தி தூரம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேள்வியில துவக்கத்திலிருந்து 3வது இடம், கடைசியிலிருந்து 3வது இடம், துவக்கத்திலிருந்து 11வது இடம், கடைசியிலிருந்து 11வது இடம், துவக்கத்திலிருந்து 13வது இடம், கடைசியிலிருந்து 13வது இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்த முதல் உத்தி கூடுதல், இரண்டாவது உத்தி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ், இரண்டாவது உத்தி டிஸ்டன்ஸ். சரி, இந்த கேள்வியில் என்ன உத்தி இருக்குன்னு பார்க்கலாம், சரிதானே? என்எம் கடைசி நம்ம பார்த்தோமே, இதுக்கு என்ன உத்தி? இது கடைசியிலேருந்து 13வது இடம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கடைசியிலேருந்து 13வது இடம் என், சரிதானே? ஆரம்பத்திலேருந்து 13வது இடம் எம், சரியா?
அதே மாதிரி டிங்கிறது துவக்கத்திலிருந்து நாலாவது இடம், டபிள்யூங்கிறது இறுதியிலிருந்து நாலாவது இடம், சரியா? ஜி அப்படிங்கிறது துவக்கத்திலிருந்து ஏழாவது இடம், டிங்கிறது இறுதியிலிருந்து ஏழாவது இடம், சரிதானே? அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, அப்போ எல்லுங்கிறது துவக்கத்திலேருந்து எத்தனையாவது பாருங்க, ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இடம், சரிதானே? இப்போ இறுதியிலேருந்து 12 இடம்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 12 இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஓ இருக்கு. இப்போ இதுக்கான சரியான விடை ஓ. முதல்ல நம்ம பார்த்த உத்தி என்ன அப்படின்னா கூட்டல். இரண்டாவது நம்ம பார்த்த உத்தி என்னன்னா டிஸ்டன்ஸ், துவக்கத்திலிருந்து எவ்வளோ தூரம், இறுதியிலேருந்து எவ்வளோ தூரம். இது மாதிரி கேள்வி கேட்கலாம். கேட்கும்பொழுது நல்லா பாருங்க, ஒரு எழுத்துக்கு எதிரில் இன்னொரு எழுத்து இருக்கும். இப்போ பிக்கு எதிரில் ஏ, ஏக்கு எதிரில் பி, ஜிக்கு எதிரில் ஜே. இந்த மாதிரி இருந்தால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கூட்டல் என்னென்னு பாருங்கள். இப்போ ஜிக்கு நிகரான எழுத்து என்ன, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு நிகரான எண் என்னென்னு எழுதிடுங்க. ஜிக்கு நிகரான எண் 7, ஜேக்கு நிகரான எண் 10, எஃப்க்கு நிகரான எண் 6, இது நமக்கு தெரியாது. பிக்கு நிகரான எண் 16, ஏக்கு நிகரான எண், பிக்கு நிகரான எண் 16, ஏக்கு நிகரான எண் 1, சரிதானே? இப்போ இதுல என்ன தெரியுது, மறுபடியும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கூட்டல். பிக்கு 16, அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஏ, ஏவுக்கு 1. 16ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 17 கிடைக்குது, சரிதானே? 7ஐயும் 10ஐயும் கூட்டிங்கன்னா 17 கிடைக்குது. ஜிக்கு ஆப்போசிட்ல ஜே இருக்கா, ரெண்டுத்தோட எண்ணையும் கூட்டிங்கன்னா 17 கிடைக்குது. அப்போது எஃப்ஐயும் எதையும் கூட்டினா 17 கிடைக்கும். எஃபோட வேல்யூ 6, 6 கூட 11 கூட்டணும். 11 அப்படிங்கிற எண் எந்த எழுத்துக்கு நிகரானது, 11ங்கிற எண் கேங்கிற எழுத்துக்கு நிகரானது. அப்போ இதற்கான சரியான விடை கே அப்படிங்கிறது தான். நிறைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட அடுத்த ஒரு மாதிரி வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எழுத்துக்கு நிகரான எண்ணை எழுதுங்க. இது என்ன, 2, சி 3, இ 5, இ 5, ஜி 7. இதெல்லாம் என்ன எண்கள்னு பாருங்க. 2 அப்படிங்கிறது நீங்கள் 2 வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 1 வகுக்கலாம், சரிதானே? அதே மாதிரி 3ங்கிறத நீங்கள் 3 வகுக்கலாம், 3 1 வகுக்கலாம். ஒரு எண்ணை அதே எண்ணாலும் 1 மட்டுமே வகுக்க முடிந்தால் அந்த எண்ணுக்கு பகா எண் என்று பெயர். 3 3 தான் வகுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 3 1 வகுக்க முடியும். 5 5 வகுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 5 1 வகுக்க முடியும். 7 7 வகுக்க முடியும், அப்படி இல்லைன்னா 7 எதால் வகுக்க முடியும், 1 வகுக்க முடியும். அதுவே பாருங்க, 4 ஒரு நம்பர் இருக்கு, 4 4 வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 2 வகுக்கலாம், சரிதானே? 4 1 வகுக்கலாம். அப்போ இது பகா எண் இல்லை, 7 5 3 2 பகா எண். பகா எண் வரிசையில் 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 கிடையாது, 5, 5க்கு அப்புறம் 6 இல்லை. ஏன்னா 6 3 வகுக்கலாம், 2 வகுக்கலாம், 6 வகுக்கலாம், 1 வகுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வரிசையில் வர்றது 7, 7க்கு அப்புறம் என்ன இருக்குது, 8. 8ங்கிறது பகா எண்ணா, 8 நீங்கள் 2 வகுக்கலாம், 8 4 வகுக்கலாம். அப்போது 8 8 வகுக்கலாம், 1 வகுக்கலாம், கரெக்டா? அப்போ 8 கிடையாது. 9 9 3 வகுக்க முடியும், 9 வகுக்க முடியும், 1 வகுக்க முடியும். 10 10 2 வகுக்கலாம், 5 வகுக்கலாம். 11 11 அப்படிங்கிற எண்ணை 1 11 வகுக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 வகுக்கலாம். அப்போது இந்த தொடரில் வர அடுத்த பகா எண் என்னென்னா 11. 11க்கு நிகரான எழுத்து எதுனா கே. அப்போது இந்த கேள்விக்குரியை நிரப்பும் எழுத்து கே. இந்த கேள்விக்கும் விடை கே, இந்த கேள்விக்கும் விடை கே. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய உத்தி என்னென்னா, எந்த உத்தியாக வேணால் எடுத்துகிட்டு போகுது, முதல்ல நீங்கள் நிகரான எண்ணை எழுதிடுங்க. எஃப்க்கு நிகரான எண் 6, ஹெச்சுக்கு நிகரான எண் 8, கேவுக்கு நிகரான எண் 11, ஓவுக்கு நிகரான எண் 15, கேள்விக்குறிக்கு தெரியாது, இசைடுக்கு நிகரான எண் 26, ஜிக்கு நிகரான எண் 7, ஓவுக்கு நிகரான எண் 15, சரிதானே? இப்போது பாருங்கள், அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய உத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி. இடைவெளிக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் இது. 6க்கும் 15க்கும் கேப் நிறைய இருக்குது, ஆனால் 6க்கும் 8க்கும் கேப் கம்மியாக இருக்குது. 8 - 6 - 2, 8 - 6 - 2, 11 - 8 - 3, 15 - 11 - 4. இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில் என்னக்குது, 2 இருக்குது. 6 கூட 2 கூட்டினா 8,
எட்டு கூட மூணு கூட்டினா பதினொன்று, பதினொன்று கூட நாலு கூட்டினா பதினஞ்சு. அப்போ இடைவெளி ரெண்டாக இருந்துச்சு, மூணாக இருந்துச்சு, நாலாக இருந்துச்சு, அடுத்த இடைவெளி என்னவாக இருக்கும், ஐந்தாக இருக்கும். பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு என்ன, இருபது. இருபது அப்படிங்கிற எழுத்தில், இருபது அப்படிங்கிற எண்ணுக்கு நிகரான எழுத்து எது, இருபதுக்கு நிகரான எழுத்து டி. அப்போ இதற்கான சரியான விடை என்னன்னா டி அப்படிங்கிறது. குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மறுபடியும் பாருங்க, கண்டிப்பா புரியும். உத்தி எதுவா இருந்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அதற்கான நிகரான எண்ணை எழுதிடுறது தான். முதல் கேள்வியில் என்ன செஞ்சோம்னா வரிசையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், அதாவது ரோவை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். முதல் எழுத்துக்கான எண்ணையும் கடைசி எழுத்துக்கான எண்ணையும் கூட்டினோம், கூட்டிட்டு நடுவில் ஒரு விடை போட்டோம். இங்க காலம்ல செய்ய போறோம். முதல்ல நீங்க ரோல பாருங்க, அப்படி இல்லைன்னா காலம்ல பாருங்க. ஏழையும் ஒன்னையும் கூட்டினா எட்டு, ரெண்டையும் நாலையும் கூட்டினீங்கன்னா ஆறு, சரிதானே. மூணையும் எதையும் கூட்டினீங்கன்னா எட்டு வரும். மூணையும் அஞ்சையும் கூட்டினீங்கன்னா எட்டு வரும். அஞ்சுக்கு நிகரான எழுத்து இ. அப்போ இதற்கான சரியான விடை இ. வினா என்னவா இருந்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன், நிகரான எண்ணை எழுதுங்க. எல்லுக்கு நிகரான எண் என்ன, பன்னெண்டு. ஜிக்கு நிகரான எண் ஏழு. இப்போ இங்கே வர வேண்டிய எழுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், சரிதானே. சரி, என்ன பண்ணலாம், பன்னெண்டும் எட்டையும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது, பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினா நமக்கு இருபது கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி மூணையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா நாலு கிடைக்குது. பத்தையும் பதினஞ்சையும் கூட்டினீங்க, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். அப்போ நடு காலமாக விட்டுருங்க, இந்த ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், இருபது. இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா மூணையும் ஒன்றையும் கூட்டி பார்த்தா நாலு, பத்தையும் பதினஞ்சையும் கூட்டி பார்த்தா இருபத்தஞ்சு. இருபது வந்திருக்கு, ஆனால் விடை ஜியில் இருக்குது. ஏழுன்னு இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கணும், ஜி கிடைக்கணும். ஆனால் விடை இருபதுன்னு இருக்குது. இருபது வரும்பொழுது ஜி கிடைக்குதே, கொஞ்சம் சந்தேகமாக இல்லை. அப்போது இருபதை ரிவர்ஸ்லேருந்து என்னங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது. இப்போ கடைசியிலேருந்து இருபதாவது இருக்கிறது ஜி, சரியா. அப்போ நமக்கு இங்கே கிடைச்ச விடை என்ன, நாலு. கடைசியிலேருந்து நாலு என்னங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு டபுள்யூ கிடச்சிருச்சு. அப்போது இங்கே உங்களுக்கு என்ன விடை கிடைச்சிது, இருபத்தஞ்சு. கடைசியிலேருந்து இருபத்தஞ்சு என்னங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு. அப்போது இதற்கான சரியான விடை பி. இதெல்லாம் உத்திகள் தான். இந்த உத்திகளை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரியான கேள்விகளை சால்வ் பண்ணிடலாம். அடுத்த உத்தி என்னன்னா, இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து இங்கே எழுத வேண்டிய எழுத்து. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கு நிகரான எண்ணையும் முன்னாடியே எழுதிட்டேன். நீங்க அடுத்ததான் கவனிக்க வேண்டிய உத்தி என்னன்னா, பாம்பு மாதிரி வளைந்து செல்ற உத்தி. இங்க ஆரம்பிப்போமா, ஒன்று இங்க ஆரம்பிப்போம். ஒன்னுல இருந்து கீழே வருவோம், சரி. ஒன்னுல இருந்து இந்த பக்கம் போவோமே, ஒன்னுல இருந்து இந்த பக்கம் போனா இடைவெளி ரெண்டா இருக்கு, சரிதானே. அங்கிருந்து இங்க போனா இடைவெளி நாலா இருக்கு, இங்கேருந்து இங்கே போனால் மறுபடியும் இடைவெளி ரெண்டாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய தொடர முயற்சி பண்ணி பாருங்கள். ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு வந்தால் இடைவெளி நாலு, அஞ்சுலேருந்து ஒன்பதுக்கு வந்தால் இடைவெளி நாலு, ஒன்பதுலேருந்து பதிமூணுக்கு வந்தால் இடைவெளி நாலு. நம்ம பாம்பு கேம் விளையாடுவோம் இல்லையா, கீழே வந்துக்கிட்டே இருப்போம், அடுத்த காலமுக்கு போவோம். இங்கே பாருங்கள், பதிமூணுலேருந்து பதினேழு இடைவெளி என்ன, நாலு. பாம்பு கேமில் என்ன செய்வோம், இங்கேருந்து இங்கே வருவோம், மறுபடியும் இங்கே வந்துட்டு மேலே தான் போவோம் இல்லையா. பதினேழுக்கு இருபத்தொன்றுக்கு இடைவெளி நாலு, இருபத்தொன்றுக்கு இருபத்தஞ்சுக்கு இடைவெளி நாலு, இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு மூணுக்கு இடைவெளி என்ன, இங்கே பாருங்க, இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு, புரியுதா. இப்போ நான் இருபத்தஞ்சில் இருக்கேன், இடைவெளி நாலுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு, சிக்கு வந்துட்டேன்னா அப்போ இடைவெளி நாலு. மூணுலேருந்து ஏழுக்கு இடைவெளி என்ன, நாலு. ஏழுலேருந்து பதினொன்றுக்கு இடைவெளி நாலு, பதினொன்றுலேருந்து பதினஞ்சுக்கு இடைவெளி நாலு, பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது இடைவெளி நாலு, பதினஞ்சுலேருந்து நாலு கூட்டினா பத்தொம்போது, பத்தொம்போதுலேருந்து நாலு கூட்டினா என்ன கிடைக்கும், இருபத்தி மூணு கிடைக்கும். இருபத்தி மூணுக்கு நிகரான எழுத்து டபுள்யூ என்பதே சரியான விடை. சரி, இங்கே பாருங்கள், இங்கேருந்து நாலு கூட்டுங்க, டபுள்யூலேருந்து நாலு கூட்டுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏ. ஏலேருந்து நாலு கூட்டுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு இ. இலேருந்து நாலு கூட்டுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐ, சரிதானே. அடுத்து நம்ம பார்த்த உத்தி என்ன அப்படின்னா, பாம்பு மாதிரி வளைந்து செல்லுதல், வளைந்து செல்தல் மற்றும் சரியான இடைவெளியை காண்தல். அடுத்த உத்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வடிவில் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டாருக்கு மொத்தம் எத்தனை முனைகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் கூட்டி பாருங்கள், ரெண்டு சமமாக வருதான்னு பாருங்கள். ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு, எட்டு டு பதினாறு, இங்கே பதினாறும் பதினாலும் அதுவே முப்பது வந்துடுது. அப்போ இது ஒத்து வரல,
இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு, சரிதானே? இது முதல் முக்கோணம், பாருங்க, இது முதல் முக்கோணம். இந்த முக்கோணத்தில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த முக்கோணத்தில் பிக்கு 2, ஹெச்சுக்கு 8, எண்ணுக்கு 14. கூட்டினீங்கன்னா என்ன விடை வருது? இதை கூட்டினா 10, 10, 14 24 வருது. அடுத்தது இங்கே இன்னொரு முக்கோணம் இருக்கு பாருங்க. இந்த முக்கோணத்தில் என்னென்ன வேல்யூஸ்லாம் அசோசியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு? 16 + 2 + 6 இதை கூட்டி பாருங்க. 16, 6, 22, 22, 2, 24 அப்போ ரெண்டு முக்கோணத்தில் உள்ள வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கு. வேணா இதை முயற்சி பண்ணி பாருங்க, நம்ம எதுக்கு போகலாம். இதில் முதல் முக்கோணம் அப்படிங்கிறது இது, சரிதானே? இதில் முதல் முக்கோணம் அப்படிங்கிறது CUD. சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ 3, யூவோட வேல்யூ 21, டியோட வேல்யூ 4. கூட்டினா என்ன கிடைக்குது? 21, 3, 24, 24, 4, 28 கிடைக்குது, சரிதானே? அடுத்தது அடுத்த முக்கோணம் இது. இந்த முக்கோணத்தில் என்னென்ன வேல்யூ இருக்கு? JL. இது என்ன நமக்கு தெரியாது. ஜேயோட வேல்யூ என்ன? 10. எல்லோட வேல்யூ 12. எதை கூட்டினா 28 கிடைக்கும்? 10, 12, 22. 22 கூட 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? 28 கிடைச்சிடும். அப்போது 6 நிகரான எழுத்து அப்படிங்கிறது F. F என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கடைசி உத்தி இது. நான் வழக்கம் போல் ஒவ்வொரு எழுத்துக்கும் நிகரான எண்ணை எழுதி வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரியாவோ இல்லை ஒரு ஸ்கொயரோ ஒரு சதுரமோ ஒரு செவ்வகமோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட்டி பார்க்கலாம். முதல்ல முதல்ல வரிசையை எடுத்துப்போம். ரோ, இந்த ரோவோட கூடுதல் 1, இந்த ரோவோட கூடுதல் 7, 9, 16. 1க்கும் 16க்கும் பெரிய இடைவெளி இருக்குது, அப்போ ரோ ஒத்து வராது. காலமை கூட்டி பாருங்கள். 7, 1, 8, 8, 3, 11, 11, 6, 17. இதை கூட்டி பாருங்கள். 9, 5, 14, 14, 4, 18. 17க்கும் 18க்கும் இடைவெளி 1 தான். சரி, இதை கூட்டி பாருங்கள். 12க்கும் 7, 12, 7 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 19. 17, 18, 19. அப்போது இங்கே எந்த எண் போடணும்? இங்கே நமக்கு கிடைக்க வேண்டியது 20. வேறு எந்த வேல்யூஸும் இங்கே இல்லை. அப்போ ஸ்ட்ரைட்டாக 20. 20க்கு நிகரான எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு நிகரான எழுத்து டி. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் டி என்பது சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் போட்டித் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த சேனலில் முக்கியமான தொகுப்புகள் வர இருக்கின்றன. அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.